ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி. நம்ம யூடியூப் சேனல் யூடிஓ ஒரு ஸ்பேஸ் விஜய் டிவி போடுங்க, யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி. நம்ம யூடியூப் சேனலுக்காக என் பேர் லத்தா, சென்னை ஏரிக்கரை புதுப்பேர்களத்தூர்லேருந்து. இப்போ நாம அருள்மிகு ஸ்ரீ பிடாரி இரட்டை செல்லியம்மன் திருக்கோவில், 500 ஆண்டுகள் மிக பழமையான ஒரு திருக்கோவில்ல, 72ஆம் ஆண்டு ஆடி திருவிழா சில தினங்கள் முன்பு சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இந்த திருக்கோவில்ல நாம எல்லாருமே பார்த்த அவ்வளோ அழகாக தரிசனம் செய்தோம். விழாவினுடைய நிறைவு பகுதியா இன்றைக்கு விளையாற்றல் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்காக நாம இன்றைக்கு வந்திருக்கிறோம். அருள்மிகு ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் சமேத ஸ்ரீ வேதநாயகி தாயாக நம்ம தரிசனம் செய்துருக்கோம். வேதபுரீஸ்வரர் அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு வேதங்களுக்கும் அப்பாற்பட்டவர். 4 வேதங்களையும் ஒருவர் கற்று உணர்ந்திருந்தாலும் இவர் அறிய முடியாது. ஏன்னா 7 கடலுக்கும் வேதங்களுக்கும் அப்பாற்பட்டவர் நம்முடைய சிவபெருமான். ஆனா ஒண்ணுத்துக்கு மட்டும் கட்டுப்படுவாரு, என்னன்னா அன்பு. மனதார்ந்த இறை அன்பு பக்தியோட அவரிடம் நாம அடையும் சரணாகதி அடையும் பொழுது நிச்சயமா அவர் நமக்கு அருள் செய்வார். அருள்மிகு ஸ்ரீ வேதநாயகி அம்மன் தாயார் அருகாமலேயே இங்கு அமர்ந்து நின்ற கோலத்தில் காட்சி தந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு அற்புதமான ஒரு திருமூல திருமந்திர பாடல், 156வது பாடல், முதல் தந்திரம் யாக்கை நிலையாமை என்பது ஒரு தலைப்பு. வைஜகள் உற்றது கண்டு மனிதர்கள் அச்சகலாதன நாடும் அரும்பொருள். வைஜகள் உற்றது கண்டு மனிதர்கள் அச்சகலாதன நாடும் அரும்பொருள். பிச்சது வாய்ப்பின் தொடர்வுரு மற்றவர் எச்சகலாது நின்றினைக்கின்றவாறே. எச்சகலாது நின்றினைக்கின்றவாறே. இந்த உலக வாழ்க்கை நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், பிறப்போம், வளர்ந்து சம்பாதித்து பெரும் பொருள் சேர்த்து ஒரு காலகட்டத்தில் இறையுடைய பொற்பால கமலங்களை நிச்சயமா அடையணும். யாரா இருந்தாலும் இறப்பு என்பது உறுதி. ஆனா அந்த இறப்பு என்பது உறுதி என்பதை மறந்து விட்டு சில மனிதர்கள் அந்த பொருளை நாடி சென்று அந்த பொருள் மீது அதிகமான ஒரு பற்று வைத்து தன்னுடைய மனைவி மக்கள் பிள்ளைகள் எல்லாருமே இருக்கும் பொழுது பொருள் சம்பாதித்தவன் மட்டும் காட்டுக்கு சுடுகாட்டுக்கு எடுத்து செல்லப்படுகிறான். அவன் கொண்டு போகும் பொழுது அவன் சம்பாதித்த பொருளோ கட்டிய மனைவியோ பிள்ளைகளோ எதுவுமே வரப்போறது கிடையாது. அப்படி இருந்தாலும் ஏகப்பட்ட இறப்புகளை அவன் பார்த்திருந்தாலும் கூட அந்த பொருளை நாடி நாடி அவன் பின்னேயே ஓடுகிறான். இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் என்னவென்று சொல்வது அப்படின்னு அழகான திருமூலர் இந்த திருமந்திர பாடல உணர்த்துகிறார். பணம் பொருள் புகழ் இவை எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர் சிவபெருமான். அப்படிப்பட்ட இறையை அவரை உணர்ந்து நாம வாழும் பொழுது நிச்சயமா பிறப்பு இறப்பு என்ற சூழலில் இருந்து விடுபட்டு நம்முடைய கர்ம விழிகள் எல்லாவற்றிலும் இருந்து நாம் விலகி நம்முடைய வாழ்க்கை நிச்சயமா அவருடைய பொற்பாத கமலங்களில் ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் என்பதுதான் மிக அற்புதமான இந்த திருமூலர் திருமந்திர பாடல். இந்த பாடல் நீங்க படிச்சு பாருங்க, நிச்சயமா இந்த வாழ்க்கையோட யதார்த்தத்தை 3000 பாடல்கள்ல 2000 வருஷம் முன்னாடியே திருமூலர் எழுதி வச்சிருக்காரு. அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு பாடல் இது. நமக்கு முன்னாடி இருக்க பெரியவங்க எல்லாருமே அவ்வளவு சிறப்பாக ஒவ்வொரு திருமூலர் பாடலிலும் திருமந்திரத்திலும் மந்திரம், அதாவது நம்மை கட்டுப்படுத்தக்கூடியது, மந்திரம் அப்படின்ற வார்த்தைக்கு கட்டுப்படுத்துவது, அப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் உடைய மிக அற்புதமான 4 வரிகளை கொண்டு திருமூலர் திருமந்திரம் அருள்மிகு ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் சமேத ஸ்ரீ வேதநாயகி தாயார் சன்னிதானத்துல நாம இன்றைக்கு இந்த பதிவுகளை பதிவிடுறது உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்க. நம்மளுடைய திருக்கோயிலுக்கு மறுபடியும் உங்ககிட்ட நான் சொல்றதுதான், எல்லாருமே வாங்க, உங்களால முடிஞ்ச சேவைகளை நீங்க செய்யுங்க. உங்களால என்ன முடியுமோ அந்த கோயிலுக்கு செஞ்சு கோயிலுடைய திருப்பணிகள் இன்னும் சீரும் சிறப்புமா இந்த கோயில் உலகம் முழுக்க தெரிகிற அளவுக்கு உங்களால் முடிந்த உதவிகளையும் செய்து கோயிலுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையும் எல்லோருடைய வாழ்க்கையும் சந்தோஷமா மாறும் அப்படின்றதுதான் என்னுடைய விருப்பம், என்னுடைய பதிவுடைய முக்கியமான ஒரு அர்த்தமும் கூட. என் பேர் லதா, சென்னை புதுப்பெருங்கலத்தூர் ஏரிக்கரையிலிருந்து இந்த பதிவை இந்த நம்மளுடைய செல்லியம்மன் திருக்கோயில் இருந்து பதிவிட்டிருக்கிறோம். எல்லாருக்குமே நம்ம பொதுவாக நன்றி சொல்றோம். ஆலய தலைவர் பெரு மதிப்பிற்குரிய 5வது மண்டல குழு தலைவர், 62வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு எஸ் இந்திரனையா அவர்களுக்கும் மனமான நன்றிகள் வாழ்த்துக்கள். நமக்கு இந்த திருக்கோயில் பதிவுகளுக்கு அனுமதி அளிக்கின்ற எல்லாருக்கும் மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பாப்பா பிரகல்யா நம்மளுக்காக வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. பாப்பாவுக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். பாப்பாவுடைய குடும்பம், அவங்களுடைய வாழ்க்கை, எதிர்காலம், படிப்பு சிறப்பாக இருக்கணும் வேண்டிக்கும். எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லோருடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு எல்லா சாமியும் நம்ம இந்த திருக்கோயிலை வேண்டிக் கொண்டு இந்த பதிவினை நாம நிறைவு செய்கிறோம். ஓம் நம சிவாயம், ஓம் சக்தி, ஆஃப் பண்ணிக்கலாம்.